பொய் பேசுறது எனக்கு பிடிக்காது. உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன பண்றன்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்ரிக்க போட்டு தள்ளுனா அவங்கிட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்கலான்னு பாக்குறீங்களா? சார், அவங்கிட்ட பேசுனது பழகுனது எல்லாமே வெறும் நடிப்பு சார். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். நான் அவர் ரூட்ல போய் என் காரியத்தை சாதிச்சுக்குவேன். சாதாரணமா நான் ஒரு காரியத்துல இறங்க மாட்டேன், இறங்கிட்டா அத முடிக்காம விட மாட்டேன். சும்மா பஞ்சு டைலாக்கெல்லாம் பேசாத, நான் மயங்கிடுவேனா? முதல்ல இந்த பில்டப்ல பில்டிங் கட்டுற வேலையெல்லாம் விடு. உனக்கும் அடிதடிக்கும் ஒத்தே வராது. வெறும் வாய்ஸ் அவடால் பேசுறதுக்கும் குழா சண்டைக்கும் தான் ஒத்து வரும். உனக்கு ஒத்தே வராது சார். எவன சொல்றத நீங்க நம்பாதீங்க சார். நல்லா விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். பேட்ரிக் ஏதோ நல்ல மூட்ல இருந்ததால நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. அவன் மூடு சரியில்லாம இருந்திருந்தா இந்நேரம் நீ மேல பேக்கப் ஆயிருப்ப. போதும், இனியும் உன்னை கட்டிக்கிட்டு மாரடிக்க எனக்கு அவசியம் இல்ல. நீ கிளம்பு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். எனக்கு பேச்சை விட செயல் தான் முக்கியம். ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிடுற சார். ஆணியே புடுங்க வேணா, நான் வேற செட்டப் பண்ணிக்கிறேன். சார், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இது இந்த தொழிலுக்கு பண்ற துரோகம். பேசாத, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்க. நம்ம கிட்ட வேணாம். ஏ மேட்டர் எப்படி டீல் பண்ணனும் எனக்கு தெரியும். நீ கிளம்பு. இந்த சரோஜா பத்தி உனக்கு தெரியல. பொம்பள தானே இவ, இவளால என்ன செய்ய முடியும்னு தப்பு கணக்கு போட்டுட்ட. கூடிய சீக்கிரம் நான் யாரு, நான் என்னங்கறத போக போக புரிஞ்சுக்குவேன். அப்ப என்கிட்ட வந்து நிக்கும் போது நான் கவனிச்சுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி சில்லற ரவுடிகளோட சவகாசமே வச்சுக்க கூடாது. பணம் செலவானாலும் பெரியாலதான் பாக்கணும். என்ன சரோஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன, ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். யாரு என்கொயரி பண்ண போறீங்க? ஒன்னதான். என்ன என்கொயரி பண்ண வந்திருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? உன் கூட விளையாடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, என்ன விசாரிக்கணும் சொல்லுங்க. பானு காணாம போனது உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? என் அக்கா பையன் ராஜா வந்து சொன்னா. அவனுக்கு எப்படி தெரியும்? பானுவோட புருஷன் கிஷோர் சொன்னதா சொன்னான். கிஷோர் எப்படி டைப்? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அவளை டார்ச்சர் பண்றதா ராஜா சொன்னான். உடனே கிஷோர் வீட்டுக்கு போய் கண்டிச்சிட்டு வந்தேன். இருந்தாலும் அவன் மேல எனக்கு ஒரு டவுட். பானு காணாம போன விஷயம் தெரிஞ்சு நீங்க கிஷோரை பார்த்து ஏன் கேக்கல? போன போய் அவனை வாங்குன்னு வாங்கின. கடைசியில அவன் டென்ஷன் ஆயிட்டான். என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு வந்தேன். கிஷோருக்கும் சத்யாவோட அம்மாவுக்கும் என்ன ரிலேஷன்? அதான் தெரியல. நான் அவளை விட்டு வைக்கல, நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு வந்தேன். ஒரு பொண்ணா இருந்தோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் தோணல? ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார். காணாம போயிட்டான்னு புகார் கொடுத்தா ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அவங்க அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க. என் பொண்ணு இத கேட்டா துடிச்சு போயிடுவா. அதனாலதான் கம்ப்ளைண்ட் குடுக்கல. சத்யாவா உனக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆரம்பத்துல அவன்தான் பானு பின்னால சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை அவளை கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். பானு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அவனை ஒண்ணும் பண்ணல. அப்புறம் ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? எல்லாத்துக்கும் சத்யா அம்மா இருக்காளே, அவதான் காரணம். பணத்தாசை புடிச்சு போய் ஓவரா வரதட்சணை லிஸ்ட் கொடுத்துட்டான். பாவம், எங்க அக்கா குடும்பம் ஏழ்மையா இருந்ததுனால அவங்க கேட்ட வரதட்சணையை அவங்களால குடுக்க முடியல. அதனால கல்யாணத்தை நிறுத்திட்ட. இருந்தாலும் அவ பையன் சத்யா பானுவ மறக்காம இருந்தா. அதனால அவ எங்க அக்கா குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கோபத்துலதான் ராஜேஸ்வரி கிஷோரை தூண்டி விட்டு பானுவுக்கு டார்ச்சர் கொடுக்க வைக்கிறா. கிஷோர் ராஜேஸ்வரி பேச்ச ஏன் கேக்கணும்? அவங்களுக்குள்ள ஏதாவது அண்டர்கிரவுண்ட் மேட்டர் இருக்கா? அத பத்தி எனக்கு தெரியும். ஆனா அவ ஆட்டி வைக்கிற படிதான் அவன் ஆடுறான். அது மட்டும் நிஜம். கிஷோர் எப்படி, நல்ல வசதியான ஃபேமிலியா? அப்படி ஒண்ணு வசதியான குடும்பம் இல்ல, சுமாரான வசதிதான். அவனுக்கு எப்படி பானுவ கட்டி வச்சீங்க? கிஷோர் நேர்ல வந்து பானுவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்கிட்ட கேட்டான். பானுவும் அவனை கட்டிக்கிறேன்னு சொன்னான். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது பானுவோட அம்மாவுக்கு பிடிக்கல.
நான் தான் பானுக்கு கிஷோருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஓ, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? சார், அவ இப்படிப்பட்ட டைப்னு எனக்கு லேட்டா தான் தெரியும். அவ சுயரூபம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க மாட்டேன். சரி, அந்த சத்யா எப்படி டைப்? நல்லவன் தான் சார். பானு மேல உயிரையே வச்சிருந்தான். அவ அம்மாவால தான் பானு சத்யாவ கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஒருவேளை அவன் பானுவை கடத்திருப்பானோ? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு குண்ட போடுறீங்க? இந்த கேஸ்ல பானு காணாம போனதுக்கு ஒண்ணு, பானு புருஷனோட கோச்சிட்டு போயிருக்கணும். இல்ல, கிஷோர் பானுவ கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கணும். இல்லனா சத்யா பானுவ கடத்திட்டு போயிருக்கணும். சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார். நீங்க பாட்டுக்கு உங்க மனசுல நினைக்கிறதையெல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணு தங்கம் சார். வாழ்க்கையில அவ எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. பானுவோட போட்டாவ ராஜா என்கிட்ட கொடுத்துட்டான். காணாம போன அன்னைக்கு அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? அவ காணாம போன விஷயமே மூணு நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும். அவ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு அவ புருஷனை கேட்டா தான் தெரியும். சரி, உனக்கு பானுவ பத்தி எந்த தகவலோ இல்ல குளுவோ கிடைச்சா உடனே எனக்கு போன் பண்ணு. எனக்கு தகவல் கிடைச்சா நானும் உனக்கு போன் பண்றேன். பானு காணாம போயிட்டான்னு உங்ககிட்ட யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? யாரும் சொல்லல. ராஜாவ சும்மா எதேச்சியா பார்த்தேன். முகம் டல்லா இருந்துச்சு. என்னடான்னு விசாரிச்சா பானு மிஸ்ஸிங் ஆன மேட்டர் சொல்றான். பொண்ணு லைஃப், எஃப்ஐஆர், கோர்ட் கேஸ்னு வந்தா அவமானம் ஆயிரும். அம்மாவுக்கு தெரிஞ்சா செத்துருவான்னு அழுதான். சரின்னு எஃப்ஐஆர் போடாம நம்ம பையனாச்சேன்னு என்கொயரி பண்ணுவோம். மேட்டர் சீக்கிரட்டா டீல் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு தான் இப்படி இறங்கியிருக்கேன். சரி சார், எப்படியாவது பானுவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இங்க பாரு சரோஜா, இந்த கேஸ்ல நான் இறங்கினதுனால நீயும் இறங்கி உன் ரவுடித்தனத்தை யாருகிட்டையும் காட்டாத. அடக்கியே வாசி. வானுவை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து விசாரிச்சுட்டு போனத யாருகிட்டையும் சொல்லாத. சரிங்க சார். சரி, நான் கிளம்புறேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க? சாந்தி, முன்ன பின்ன தெரியாத உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்ச. நீ அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு வட்டியும் முதலுமா கொடுக்கறதுக்கு தான் உன்னை இங்க வர சொன்னேன். என்னக்க சொல்றீங்க? ஏண்டி, உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா என்கிட்டயும் வித்தைய காட்டுவ. நீங்க பேசுறது எனக்கு புரியலக்கா. பேட்ரிக்க போட்டு தள்ளிட்டேன்னு என்கிட்டயே ஏன் போய் சொன்ன? என்னக்கா சொல்றீங்க? அவர் பொழைச்சிட்டாரா? ஏய், என்னடி அவருக்கு பால் பாயசத்தை கொடுத்தேன். ஆனா அவர் அதை கண்டுபிடிச்சு என்ன மிரட்டி கொல்ல பார்த்தாரு. நான் பயந்து போய் உண்மைய சொல்லிட்டேன். அடி பாவி, உன்ன போய் நான் நம்பினேன். என் புத்திய சுருப்பானு அடிச்சுக்கணும். அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவனை விட்டு நான் ஒரே அடியா விலகி போகணும்னு தான் நான் நீங்க சொன்னதை செய்ய சம்மதிச்சேன். நீங்க ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னதும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு என் உள்மனசு சொல்லிச்சு. அதான் நான் வரும்போதே நீங்க கொடுத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கக்கா நீங்க கொடுத்த பணம். நீ அவனை கொல்லலேங்கிறதுல கூட எனக்கு வருத்தமே இல்லடி. அனாவசியமா என் பேரை மாட்டி விட்ட பாரு. அதத்தான் தாங்க முடியல. வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. என் மூஞ்சிலிய முழிக்காத. அக்கா, என்ன கொன்னுடுங்கக்கா. நான் உயிரோடு இருந்து அணு அணுவா சாகிறத விட ஒரேடிய செத்து தொலைஞ்சு போயிடுறேன். எனக்கு வாழவே பிடிக்கல. நல்லவன் ஒருத்தனை நம்பி நான் ஏமாந்து என் வாழ்க்கையே நாசமா போச்சுக்கா. இப்படி சென்டிமெண்டா பேசி என்ன சாச்சிடலான்னு நினைக்காத. அது என்கிட்ட நடக்காது. அவன் என்ன சொன்னான் சொல்லு. ஒழுங்கா நடந்தத சொல்லு. இல்ல மோவள, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை என்னோட கூட பிறந்த பரப்பா தான் நினைக்கிறேன். பேட்ரிக் சரோஜா கிட்ட நான் பாய்சன் சாப்பிட்டு செத்துட்டதா போய் சொல்லு. அவ என்ன சொல்றா, என்ன பிளான் பண்றாங்கறத கேட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லுன்னு சொன்னாருக்கா. உன்னை எப்படி நம்புறதுன்னு தெரியலையே. அக்கா, சத்தியமா நான் சொல்றது உண்மை. என்ன நம்புங்க. இத பாரு சாந்தி, நீ எப்ப பேட்ரிக்கு பாயசத்தை குடிக்க வச்சியோ அப்பவே நீ அவனுக்கு எதிரி ஆயிட்ட.
ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. நீ அவ கையில மாட்டன, உன்னை அவன் கொல்லாம விட மாட்டான். அக்கா, உங்க பேச்ச கேட்டு நான் கொலை பண்ண கூட தயாரா இருக்கேன்னா நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பி இந்த காரியத்தை செய்ய நினைச்சிருப்பேன். நீங்க எம்டி கிட்ட டீல் வெச்சிட்டதே அவனால தாங்க முடியல. அதுக்காக தான் அவன் உங்க ரூட்ட தெரிஞ்சுக்க போராடுறான். அந்த பேட்ரிக் இந்த பேட்டைக்கு வரதுக்கு முன்னாடியே நான் பெரிய பிஸ்தா. அவனால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அவன் செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ்ல சொன்னா அவன் ஆயுசு பூரா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதனால அவன் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. சாந்தி, நான் சொல்றத நல்லா கேளு. இப்ப உன்னால ஓ வீட்டுக்கு போக முடியாது, பேட்ரிக்கிட்டையும் போக முடியாது. உனக்கு பாதுகாப்பு கிடையாது, புரிஞ்சுக்கோ. நீ என்ன நம்பி நான் சொல்றத விசுவாசமா செஞ்சா உனக்கு பாதுகாப்பு. நான் உனக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறேன். மறுபடியும் எனக்கு எதிரா ஏதாவது சதி பண்ண கொன்னுடுவ. இப்ப பேட்ரிக் என்ன பார்த்தா கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு. உன்னை கொல்றதுனால அவனுக்கு என்ன யூஸ்? ஒண்ணு இல்ல. நான் இருக்கேன், நீ கிளம்பு. நீ எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் உனக்கு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு அவன் கண்ணுல படாத, மத்தத நான் பாத்துக்கறேன். நீ போ. சரிக்கா, இருக்கிற பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன். கையில சுத்தமா காசு இல்ல, ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு தொழில ஒழுங்கா செய்யலனா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதா மரியாதை. நான் கேட்காமலேயே நீ திருப்பி கொடுத்துட்ட, அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இத நீயே வச்சுக்க. அக்கா, நீங்க நல்லா இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். அக்கா அக்கான்னு நீ வாய் நிறைய கூப்பிடுறதுனாலதான் நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை கூட மன்னிச்சு நான் உனக்கு உதவி செய்யறேன். நன்றிய மறக்காத. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. வரேங்கா. பேட்டரிக்க காலி பண்ண நாம என்ன செய்யலாம் யோசிப்போம். மிஸ்டர் கிஷோர், மிஸ்டர் கிஷோர். என்ன சார்? நீங்க தான் மிஸ்டர் கிஷோரா? ஆமா சார், சொல்லுங்க. ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கிறேன். நீங்க என் கூட கோஆபரேட் பண்ணணும். சரிங்க சார், என்னன்னு சொல்லுங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க உண்மையா பதில் சொன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. சரிங்க சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? கேளுங்க. என்ன விஷயமா என்கொயரி பண்ண வந்திருக்கீங்க? வானு காணாம போனத பத்தி தான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் இதை வெளியில சொல்லாம மூடி மறைச்சிடலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார். ஏன் சார், படிச்சவரா இருக்கீங்க. பொண்டாட்டிய காணும்னா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாதா? சாரி சார், ஏதோ ஒரு கோபத்துல என் வைஃப் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. எப்படி ரெண்டு நாள்ல வந்துருவா? இத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோம்னா பேப்பர்ல டிவில நியூஸ் வந்துடும். வரவும் போறவங்கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது. வெளியில தலை காட்ட முடியாம அவமானமா போயிடும். அதை விட என் மாமியார் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என் ஒய்ஃப் காணாம போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா உயிரே போயிடும். என் ஒய்ஃபை காணாம நான் படுற வேதனை ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது. நடப்பிடமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃப நான் லவ் பண்ண மாதிரி உலகத்துல வேற யாரும் லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு நான் அடிமை சார். ஓவரா ஆக்ட் கொடுக்குறீங்க. உங்க லவ் ஸ்டோரியை கேட்கல. உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? யார் மேலயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சார், எனக்கு எதிரியே கிடையாது சார். அதனால எனக்கு யார் மேலயும் சந்தேகமும் இல்ல சார். இல்ல சார், உங்க ஒய்ஃபை யாரோ கடத்திருக்காங்க. பணத்துக்காக கொலை கூட பண்ணிருக்கலாம் சார். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். என் ஒய்ஃப் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். வீணா சந்தேகப்பட்டு என்ன பயமுறுத்தாதீங்க சார். இல்ல கிஷோர், எந்த ஒரு பிரச்சனையையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைட்லயுமே யோசிச்சு பார்க்கணும். நல்லது நடந்தா சந்தோஷம், கெட்டது நடந்தா? நான் எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்றேன் சார். சரி, சத்யாவோட அம்மாவை தெரியுமா? தெரியும் சார். அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க ஒய்ஃபை கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டேன். யார் சார் சொன்னா? நானும் என் ஒய்ஃபும் எப்படி வாழ்க்கை நடத்தணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு எங்களை பார்த்து பொறாம சார். அதான் ஆளாளுக்கு தப்பா பேசுறாங்க. என் பொண்டாட்டி என்னை பத்தி யாருக்கிட்டையாவது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பான்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். சத்யாவை தெரியுமா? நல்லா தெரியும் சார். அவரு ஏற்கனவே பானுக்கு பார்த்த மாப்பிள்ளதான்.
என்ன சார் ஆச்சரியமா இருக்கா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் பானுவை மனசுக்குள்ள வச்சு லவ் பண்ணுவேன் சார். அவகிட்ட லவ் சொல்ற தைரியம் எனக்கு வரல. ஆனா என் லவ் சொல்ல போனப்போ அவ சத்யாவை லவ் பண்றதா கேள்விப்பட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். ஆனா சத்யாவோட அம்மா பணத்துக்காக ஆசைப்பட்டத தெரிஞ்ச உடனே பானு அவனை வெறுத்துட்டா. அப்பதான் என்னோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவ என்னை ஏத்துக்கிட்டா. கல்யாணமாகி எத்தனை நாள் ஆயும், அவகிட்ட ஒரு நாள் கூட சத்யாவை பத்தி நான் பேசினதே இல்லை. இப்ப புரியுதா சார் என்னோட கேரக்டர்? உங்க வைஃப் காணாம போனப்போ என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லோ கலர் சாரி கட்டியிருந்தாங்க, எல்லோ கலர் பிளவுஸ், பார்டர் ரெட்ல இருக்கும், கழுத்துல நாலு சவரன்ல ஒரு செயின் இருக்கும், ரெண்டு கையிலயும் ரெண்டு ரெண்டு வளையல் போட்டிருப்பா சார். உங்க மேல உங்க சின்ன மாமியார் சரோஜா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? நீங்களே கடத்தி வச்சு கேம் ஆடுறீங்களாமா, பணம் புடுங்க பாக்குறீங்களா அவங்க சொல்றாங்க. சார் பானு ஃபேமிலி ஏற்கனவே ஏழ்மையான ஃபேமிலி சார். அவகிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்காம கட்டின புடவையோட வந்தா போதுன்னு சொல்லி நான் பானுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வரதட்சணைன்னு சொல்லி ஒரு பைசா கூட நான் வாங்கல சார். நான் எப்படி சார் அவங்க கிட்ட போய் என் மனைவியை கடத்தி நான் பணம் கேட்க முடியும்? உங்க சின்ன மாமியார் உங்க மேல புகார் சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார் ரவுடித்தனம் பண்ணி காசை புடுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கேரக்டர் சரியில்லைன்னு அவங்க வீட்டு ஆட்களே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்கள யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்க வந்து என்ன மரியாதை இல்லாம கேவலமா திட்டினாங்க. அதனால நான் அவங்க கிட்ட கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டேன் பாருங்க. அந்த விஷயத்தினாலதான் அவங்க என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க சார். ராஜாவும் உன் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்றான். அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறியாம்ல சார். ராஜா என் மச்சான். அவன் தங்கச்சி காணாம போனதுல இருந்து சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. அதனால அவன் ரொம்ப குழம்பி போய் பாதி மென்டலாவே ஆயிட்டான் சார். பெண்ணே